வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஜா சுந்தர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு அனந்தியால டே டூ. இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் வாக். இதுக்கு வந்து இப்போ ரெட்டு வந்து 300 பே பண்ணணும். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லயே தான் இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரப்பர் மரமா தான் இருக்கும். பிளான்டேஷன் வாக் அப்படின்னா நம்ம அங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த ரப்பர் மரத்துல இருந்து எப்படி ரப்பர் வருது, அதை எப்படி ஃபேக்டரியில கொண்டு போய் என்ன பண்றாங்க, அதுதான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாங்க இந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். எனக்கு இன்னொரு கண்டிஷன் இப்போ நம்ம மத்தியான டைமில் வெயின் கட் பண்ண ஜாஸ்தி பிளட் வரல. அதே மாதிரி இருக்கிற கண்டிஷன் பிஃபோர் சன்ரைஸில் டேப்பிங் பண்ணோம், அப்போ தான் பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு வந்து 450 டேப்பிங் பண்ணோம். அப்போ 7 மார்னிங் 4:30 ஸ்டார்ட் பண்ணால் 8:30 முடிஞ்சிடும், டேப்பிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு அது கலெக்ஷன் எடுத்துகிட்டு வருவோம். ஃபீல் வந்து இருக்கிறது ரெண்டு டைப் கலெக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபீல்டு லிக்விட் போகணும், தென் கொயாதலம் டைப். இதில் இருக்கிறது இன்றைக்கி டேப்பிங் பண்ணது, இப்போ கொயாதலம் ஆகலை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் முடிஞ்சது நம்ம கீழே வந்து ஒரு 50 இன்ச் மேலே ரெண்டு பட்டை பிடிக்கணும். பேனல்லையே அது ஆஃப் பேரலில் பேனல்லையே பெனல்ட்டி எகெயின் பேனல்லையே நம்ம 7 பட்டை பிடிக்கணும். அப்போ பேனல்லையே வந்து 7 வருஷம் டாப்பிங் பண்ணணும். தென் வியர் கோயிங் டு அனதர் சைடு பேனல் பி. வெந்தி கண்டிந்த பேனல் பி இந்த பேனல் ஏ பார்க் இருக்கு ரினோடு. அப்போ ரினோடு பார்க் வந்து நம்ம 5 வருஷம் தான் டாப்பிங் பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் பி 7+1=14, சி பிளஸ் பி கன்வெர்ட் டு டி, சி பிளஸ் பி 5+5=14% 24 இயர்ஸ். இது 24 இயர்ஸ் நம்ம 50 இன்ச் கீழே தான் லேட்டஸ் இருக்குது. அப்போ நம்ம லேட்டஸ் டேப்பிங் பண்ணுறது அப் டு டவுன்வர்ட் டேப்பிங் பண்ணுறோம். எபோ 50 இன்ச் டவுன் டு அப்வர்ட் டேப்பிங் பண்ணுறோம். அது போ சைடு 10 இயர்ஸ், 24 10 34 இயர்ஸ். 34 இயர்ஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டிஷன் தர் ஸ்கில் லேவர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பெஷல் நைட்டிங் இருக்கோடு தெர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டிஷன் தர் ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மெயினான பிளேஸ் இந்த அனந்தியா ரெசார்ட்லேயே இதுதான் வந்து முக்கியமான பிளேஸ்னே சொல்லலாம். நெஸ்ட் அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த அந்த ரப்பர் தோட்டத்திலே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் வாக் அப்படின்னா 3 கிலோமீட்டர். நாங்கள் மெயினாக பிளான்டேஷன் வாக் எதுக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு அங்கே ஒன்று இருக்கும், அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான்டேஷன் வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு வந்து நல்ல பலன், நாங்கள் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டீ குடிக்கிறதுக்கு மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான், டீ காஃபி எது வேணாலும் லெமன் டீ ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து சின்ன பசங்க விளாட்ற மாதிரி எல்லா திங்ஸுமே இருந்துச்சு, எல்லாமே வுட்டில் தான் இருந்துச்சு. 5 to 12 ஏஜ் வரைக்கும் இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் இதை விளாண்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் வந்து சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நம்ம சைக்கிளில் தான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கே வந்து 1-2 சைக்கிள் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, மற்ற எல்லா சைக்கிளுமே வந்து டேமேஜாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டில் 2 நெட்டு இருக்குது, வாலிபால் விளாண்டுக்கலாம், த்ரோ பால் எல்லாமே விளாண்டுக்கலாம், பேஸ்கெட் பாலுமே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அனந்தியா ரெசார்ட் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான பீஸ்ஃபுல்லான ரெசார்ட். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஷூட், வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு, மேட்டர்னிட்டி ஃபோட்டோஷூட்டு எல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரெசார்ட்லாம் இருக்குது. ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ரெசார்ட்டை கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ரெசார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், நம்ம பார்ட்னர் கூட வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, அவங்களுக்கு ஃபுட்டு திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் சின்ன குழந்தைங்களுக்காக ஆர்டர் பண்ணலாம். அது வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியான்னு தனியாகலாம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு பிளேஸாக தான் இருக்குது. மெயினாக இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க பூனை வளர்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே கொண்டு வரலாம். அதுக்கு வந்து தனியாக நீங்கள் 1000 பே பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட்டு ஃபுட்டு எல்லாமே ரெசார்ட்லேயே தருவாங்க. நம்ம வெக்கேஷனுக்காக எந்தெந்த ஊருக்கோ போகிறோம், பட் ஆனால் நம்ம ஊர் பக்கத்துலேயே இவ்வளோ சூப்பரான பிளேஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஜா சுந்தர் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.